இப்போ சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுற ஆண்களுக்கு கிடைக்கிற அதே மரியாதை ஆதிபராசக்தி கோயிலுக்கு மாலை போடுற பெண்களுக்கு கிடைக்குதானா? கிடையாது. நீயே வா, நீயே கூப்பிடு, நீயே பேசு, நீ ஏன் ஏன் குழந்தை, நீ ஏன் மக்கள், நீ நீ பேசுறத நான் கேட்கலன்னா வேற யார் கேட்பா? உன் கூட நான் உரையாடலனா வேற யார் உரையாடுவா? நீ பேசுற மொழி எனக்கு புரியலன்னா வேற யாருக்கு புரியும் அப்படின்னு சொல்ற கடவுள்கள் நம்ம கடவுள்கள். பாப்பாங்க கொள்ளையடிக்கிற கடவுள்னா தீண்டாமை பார்க்குற கடவுள், தீட்டு பார்க்குற கடவுள். சமத்துவத்தை போதிக்கிற நம்ம கடவுளே இவனுக்கு தீட்டாயிடுது. பெண்ணை ஒரு கடவுள் அனுமதிச்சாலும் அந்த கடவுளையே கேலிக்குரிய, கிண்டலுக்குரிய, இழிவான, தீட்டான கடவுளாகத்தான் பார்ப்பேன் அப்படிங்கிற சிந்தனைய பார்ப்பனியும் நம்ம மூளையில் ஏற்றி விட்டுருக்கோம். கிருஷ்ணன் வந்து பெண்கள் குளிச்சுட்டு இருப்பாங்க, துணியை திருடிட்டு போயிடுவான், பிடுங்கிட்டு போயிடுவான், அவங்கள துணி இல்லாமல் அம்மனமாக ஓட விடுறது தான் கிருஷ்ணனோட வேலை. ராமாயணத்தில் ராமனோட தந்தைக்கு 60,000 மனைவிகள் காட்டுக்கு கூட்டு போனால் கடத்திட்டு போயிட்டாங்க. கடத்திட்டு போன பெண்ணை சந்தேகப்பட்டான், சந்தேகப்பட்ட பெண்ணை தீக்குளிக்க வச்சா, தீ காட்டில் போய் ரெண்டு குழந்தைகளோட கஷ்டப்பட்டு அந்த குழந்தைகளை வளர்ந்துச்சு. ராமனோட பசங்க தான் தந்தை யாருன்னே தெரியாம தான் வளர்ந்தாங்க. மகாபாரதம் எடுத்துங்க, பெண்ணை வச்சு சீட்டாட்டும், அவனுங்க அந்த பெண்ணை என்ன வேணா பண்ணலாம், ஏன்னா ஜெயிச்சு வாங்கின பொருள் அது. சேலையை பிடிச்சி உருவலாம், டீஸ் பண்ணலாம், ஈவ் டீசிங் பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். கமல், ரஜினி, விஜய்னு எந்த பெரிய ஸ்டாரோட படங்களும் பழைய படங்கள் எடுத்து பாருங்க. டவுசர்லையும் மானம் இருக்குல்ல, ரெண்டு பேருக்கும் டவுசரில் மானம் இருக்கா இல்லையா? சட்டையை கழட்டி தான் இவன் பெண்ணை ஜெயிச்சிருவானா? சட்டையை கழட்ட முடியாத பெண் தோத்துருவாளாம். வணக்கம். இந்த வீடியோ வந்து ஏற்கனவே நம்ம சபரிமலை ஐயப்பன் பற்றி அந்த விரதம் பற்றி ஒரு வீடியோ பேசியிருக்கோம். அந்த வீடியோவோட கண்டினியூவேஷன் தான் இது. அந்த வீடியோ பார்க்காத தோழர்கள் வந்து இந்த அந்த வீடியோவை எண்டு கார்ட்லேயும் மேலே கார்ட்லேயும் நம்ம கொடுக்குறோம், அதை பார்த்துருங்க. பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும், கொஞ்சம் புரிதல் நல்லாயிருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போது சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுற ஆண்களுக்கு கிடைக்கிற அதே மரியாதை ஆதிபராசக்தி கோயிலுக்கு மாலை போடுற பெண்களுக்கு கிடைக்குதான்னா கிடையாது. அந்த பார்வையே வேறுபடும். ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்கிற ஆண்களை பார்க்குற பார்வையும், அவங்க மேலே அவ்வளோ பயபக்தியாக சாமி சாமின்னு கூப்பிடுறதும், அவங்களோட பூஜை கன்னி பூஜையாக இருக்கட்டும், வீட்டில் ஃபாலோ பண்ணுற நடைமுறையாக இருக்கட்டும், எல்லாமே அவ்வளோ புனிதமானதா, உயர்வானதா, அந்த பார்வையே கொஞ்சம் மேன்மை பொருந்திய பார்வையாக இருக்கும். அதே அந்த பார்வையோடவே இங்கே ஆதிபராசக்தி கோயிலுக்கு போடுற பெண்களுக்கோ, ஏன் மாலை போடுற ஆண்களுக்கோ கூட அந்த புனிதத்தன்மையும் பார்வையும் கிடைக்குதானா? கிடையாது. சபரிமலைக்கு கொடுக்குற அந்த இம்பார்ட்டன்ஸ் இங்கே ஒன்றுமே இருக்காது. ஏன் என்னவா இருக்கும் அப்படின்னா, சாமிகளுக்குள்ளேயே ஏற்ற தாழ்வு உயர்ற தாழ்வு இருக்கா? இவர் பெரிய சாமி, இவர் பவர்ஃபுல்லு, நிறைய மேஜிக் பண்ணு, இவர் ஒரு 1000 மேஜிக் பண்ணார்னா இவர் 100 மேஜிக் தான் பண்ணுவாரா? ஏன் அப்படி பார்க்கப்படுதுன்னா, இந்த ஆதிபராசக்தி சக்தி அம்மன் அப்படிங்கிற இந்த கோயில் வந்து பெண்களை அனுமதிக்குது. பெண்களை எப்படி இழிவாக தீட்டுன்னு சொல்லி ஓரம் கட்டுறாங்களோ, அந்த மாதிரி பார்ப்பன குடிமி கும்பல் நம்ம கடவுளையே தீட்டுன்னு சொல்லி இழிவாக்கி ஓரம் கட்டுவோம். ஏன் தீட்டுன்னு சொல்லி ஓரம் கட்டுறான்னா, அந்த கடவுள் சமத்துவத்தை போதிக்குது. குடிமி வச்ச பாப்பான உயர்ந்தவன் சொல்லலை, அவன் மட்டும்தான் எங்கிட்ட பூஜை பண்ணணும், எங்கிட்ட பேசணும், அதுவும் சமஸ்கிருதத்தில் நன்னான நானான்னா தான் நான் நீ வேண்டதை கொடுப்பேன் அப்படின்னு நம்ம கடவுள்கள் சொல்லலை. ஐயனாரோ, கருப்புசாமியோ, சுடலமாடியோ, முனியோ, வீரனோ, ஆலியோ, அம்மனோ யாரும் சொல்லலை. நீயே வா, நீயே கூப்பிடு, நீயே பேசு, நீ ஏன் ஏன் குழந்தை, நீ ஏன் மக்கள், நீ நீ பேசுறத நான் கேட்கலன்னா வேற யார் கேட்பா? உன் கூட நான் உரையாடலன்னா வேற யார் உரையாடுவா? நீ பேசுற மொழி எனக்கு புரியலன்னா வேற யாருக்கு புரியும் அப்படின்னு சொல்ற கடவுள்கள் நம்ம கடவுள்கள். ஆனா பாப்பா விட்டு கடவுள், பாப்பா தூக்கி பிடிக்கிற கடவுள், பாப்பா கொள்ளையடிக்கிற கடவுள்னா தீண்டாமை பார்க்குற கடவுள், தீட்டு பார்க்குற கடவுள். அப்போ சமத்துவத்தை போதிக்கிற நம்ம கடவுளே இவனுக்கு தீட்டாயிடுது. ஏன்னா அவனுக்கு அதனால பிரயோஜனம் இல்லை, பலன் கிடைக்கல, சமத்துவத்தை போதிக்குது. அந்த மாதிரி தான் ஆண்கள் மனசுலையும் அந்த ஆதிக்கம், பாப்பாங்கிட்ட என்ன ஆதிக்கம் இருக்கோ அந்த ஆதிக்கம் பொதுவான ஆண்கள் மத்தியில், வெகுஜன மக்கள் மத்தியிலையும் பரவியிருக்கு, பல பெண்கள் இடத்துலையும் அது பரவியிருக்கு. அதனால பெண்களை அனுமதிக்கிற அந்த ஆதிபராசக்தி கோயிலையோ, அவங்க மாலையிட்டு பூஜை பண்ற அந்த விஷயத்தையோ பெருசா நம்ம மனசு ஏத்துக்கிறது இல்லை. ஆடா, இது என்ன, இதுங்களுக்கு வேற வேலை வெட்டி இல்லை, இது ஒரு இதுன்னு போட்டு சுத்திக்கிட்டு இருக்குங்க, மாட்டிச்சுங்க துணியை அப்படிங்கிற ரொம்ப சாதாரணமாக பொதுவெளியில் கிண்டல் பேச்சுக்கள் வர்றதை நம்ம பார்க்க முடியும். இங்கே மாலை போட்டால் சாமி சாமின்பாங்க ஐயப்ப பக்தர்களை, இவங்கள ரொம்ப ஏளனமான பார்வையில் பார்ப்பாங்க, கேலி கிண்டல் பொருளாக பார்ப்பாங்க, இவங்கள ஒரு பயபக்தியோடு அணுகிறதே இல்லை. ஏன் வீட்டு அவங்கவுங்க வீட்டு குடும்பங்கள்லேயே கூட இங்கே இவர் மாலை போட்டார்னா அந்த அம்மா எந்திரிச்சு 4 மணிக்கு 3 மணிக்கு எந்திரிச்சு வீட்டை கழுவி மொழுகி சுத்தம் பண்ணி அப்படியே அப்போ வரைக்கும் யூஸ் பண்ணுற பாத்திரம்லாம் யூஸ் பண்ணாமல் புதுசாக வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணி சுத்த பத்தமாக சாமி ஐயா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பயபக்தியோடு பார்ப்பாங்க.
அதே அவங்க வீட்லேயே ஒரு பெண் மாலை போட்டுச்சுன்னா அவங்க மாலை போட்டாலும் அவங்க பெண் தான் அவங்க வேலையை செய்யணும், பெண்ணே மாலை போட்டாலும் அந்த பெண்ணே தான் அவங்களுக்கான எல்லா வேலையும் செஞ்சுக்கணும், கழுவணும், மொழுகணும், சுத்தமாக வச்சுக்கணும்னு நினச்சாலும் அவங்க தான் வச்சுக்கணும். ஒரு ஒரு தனித்துவமான கவனிப்பு அப்படிங்கிறது இருக்காது. எப்பவும் போல தான் அவங்க இருப்பாங்க. அவங்களாம் மாலை போட்டுப்பாங்க, அவங்களாம் சாமி கும்பிடுவாங்க, அவங்களாம் கோயிலுக்கு போயிட்டு வந்து விரதத்தை முடிச்சுருவாங்க. இவ்வளோதான். பெண்ணை அனுமதிக்கிற யாரையும் இழிவாக தான் பார்ப்பேன். பெண்ணை ஒரு கடவுள் அனுமதித்தாலும் அந்த கடவுளையே கேலிக்குரிய, கிண்டலுக்குரிய, இழிவான, தீட்டான கடவுளாக தான் பார்ப்பேன் அப்படிங்கிற சிந்தனையை பார்ப்பனியும் நம்ம மூளையில் ஏற்றி விட்டுருக்கு. அதன் காரணமாக தான் இப்படி ரெண்டு இடத்துலையும் பக்தியும் அதை அணுகிற விதமும் வெகுஜன மக்கள்கிட்டயே வேறுபட்டிருக்கு. நம்ம சும்மா இந்து மதம் பெண்ணை இழிவாக நடத்துதுன்னு சொல்லலை. நீங்கள் எந்த அவனுங்க சொல்கிற எந்த புராண புருடாக்களையும் வேணால் எடுத்து பாருங்கள். கிருஷ்ணனை எடுத்துங்க. கிருஷ்ணன் வந்து பெண்கள் குளிச்சுட்டு இருப்பாங்க, துணியை திருடிட்டு போயிடுவான், பிடுங்கிட்டு போயிடுவான். அவங்கள துணி இல்லாமல் அம்மனமாக ஓட விடுறது தான் கிருஷ்ணனோட வேலை. அதை பார்த்து ரசிக்கிறது தான் கிருஷ்ணனோட வேலை. கிருஷ்ணனுக்கும் 30,000 மனைவி 60,000 மனைவி 60,000 கோபியர்களோட கொஞ்சம் குழாவிக்கிட்டு இருப்பாரு. ராமாயணத்தை எடுத்துங்க. ராமாயணத்தில் ராமனோட தந்தைக்கு 60,000 மனைவிகள். ஏது ராமனோட தந்தைக்கு 60,000 மனைவிகள். நீங்கள் எப்படி கேல்குலேட் பண்ணாலும் அவர் வாழ்நாள் முழுக்க ஒரு பெண்ணோட ஒரு நாள் கூட இருக்க முடியாது. 60,000 மனைவிகள். ராமனும் பெண்ணு உயர்வாக கருதுல. அவங்க தந்தை 60,000 மனைவி வச்சிருக்காரு, அதனால நம்ம ஒரு மனைவியோட இருக்கணும்னு வேணா இருந்திருக்கலாம். ராமனும் அந்த பெண்ணுக்கு சரிசமமான உரிமை கொடுத்தானா? இல்லை. காட்டுக்கு கூப்பிட்டு போனா கடத்திட்டு போயிட்டாங்க. கடத்திட்டு போன பெண்ணை சந்தேகப்பட்டான். சந்தேகப்பட்ட பெண்ணை தீக்குளிக்க வச்சான். தீக்குளிக்க வச்சு நிரூபிச்சு வீட்டுக்கு கூப்பிட்டு போனாலும் ஊர் தப்பா பேசுதேன்னு திரும்பவும் சந்தேகப்பட்டான். திரும்பவும் அந்த பெண்ணை தான் கூட சுதந்திரமா வாழவே விடாம, அந்த பெண்ணுக்கு பிடிச்ச மாதிரி வாழவே விடாம அந்த பெண்ணை துரத்தி விட்டான். காட்டுக்கு போயிடுச்சு. காட்டுல போய் ரெண்டு குழந்தைகளோட கஷ்டப்பட்டு அந்த குழந்தைகளை வளர்ந்துச்சு. ராமனோட பசங்க தான் தந்தை யாருன்னே தெரியாம தான் வளர்ந்தாங்க. மகாபாரதம் எடுத்துங்க. பெண்ணை வச்சு சீட்டாடுறோம். சீட்டாடின பெண்ணு ஒரு சொத்து மாதிரி தான், ஒரு பொருள் மாதிரி தான். ஒரு அண்டா குண்டாவை வச்சு எப்படி சீட்டாடி தோத்துருவானுங்களோ அந்த மாதிரி அந்த பொண்ணு திரௌபதியா அந்த பொண்ணை வச்சு சீட்டாடி தோத்துட்டானுங்க. பொண்ணு அவனுங்க கொண்டு போயிடலாம். இவங்க சீட்டை பொருளை வச்சு விளையாடுனானுங்க. பொருளை அவங்க கிட்ட கொடுத்துட்ட மாதிரி பொண்ணை அவனுங்க கொண்டு போயிடலாம். அவனுங்க அந்த பெண்ணை என்ன வேணா பண்ணலாம். ஏன்னா ஜெயிச்சு வாங்கின பொருள் அது. சேலையை பூச்சி உருவலாம், டீஸ் பண்ணலாம், ஈவ் டீசிங் பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். மகாபாரதத்துல பெண்களோட நிலைமை இது. சிவன் பார்வதி எடுத்துங்க. என்னதான் பண்ணாலும் சிவன் தான் பார்வதியோட உயர்ந்தவர் அப்படிங்கிறத அந்த கதை மூலமா நிரூபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீ எல்லாம் பெண்ணு, உன்னை நீ எல்லாம் எனக்கு ஈடாக மாட்டேன், இருந்தாலும் உனக்கு போனா போதுன்னு எனக்கு சரி என்னோட சரிபாதி இடத்த தரேன் அப்படிங்கிற மாதிரி தான் அதை அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அப்படிதான் அதை சொல்லியிருப்பாங்க. அவன் உயர்ந்தவ சரிசமமானவன்லாம் காட்டியிருக்க மாட்டாங்க. போனா போதும் உனக்கு சரிசமமான இடம் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். என்ன ஆனாலும் சிவனை பார்வதியால ஜெயிக்க முடியாது. சிவனோட மனைவி பார்வதி கடவுளே இருந்தாலும் அவங்க பெத்துக்கிறது தன்னோட சக்தியின் மூலமா பெத்துக்கிட்டா கூட ஆண் குழந்தைகளை தான் பெத்துக்குவாங்க, பெண் குழந்தைகளை பெத்துக்க மாட்டாங்க. சும்மா காவல் காக்கணும்னு நினைச்சா கூட பிள்ளையார தான் பெத்து காவல் காக்க விடுவாங்க. ஏன்னா பெண்கள்ங்கிறவங்க பலவீனமானவங்க, இழிவானவங்க, அடிமைங்க அப்படிங்கிற எண்ணம் நமக்கு புராணங்கள் மூலமா மூளையில விதைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதனோட தாக்கங்கள் தான் சினிமாலையும் காட்டுறோம். கமல், ரஜினி, விஜய்னு எந்த பெரிய ஸ்டாரோட படங்களும் பழைய படங்கள் எடுத்து பாருங்க. பாட்டு பாடுவானுங்க, டான்ஸ் ஆடுவானுங்க. குழந்தை பெற்றுக்கிற தகுதி இல்லைன்னா நீ எல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு பானுங்க. பாட்டு பாட்டு டான்ஸ் அடக்கும்போது ஒவ்வொரு பொருளாக தூக்கி போட்டு கடைசியில் சட்டையை கட்டிட்டாராம் இவரே. பெண்ணால் சட்டையை கட்ட முடியாதான், அதனால் இவன் வின் பண்ணிட்டானான். என்ன ஒரு கேடு கட்டத்தனம் இது. ஏண்டா நீ சட்டையை கழட்டிட்டா நீ ஜெயிச்சிடுவேன், பொண்ணால் சட்டையை கழட்ட முடியலன்னா பெண்ணால் ஜெயிக்க முடியாதா? ஏன் ரெண்டு பேருக்கும் பேண்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல. நான் பேண்ட்டை கழட்டிட்டேன், ஜெட்டியை கட்டிட்டேன், உன்னால் கழட்ட முடியுமா? நீ சவால் விட. டவுசர்லேயும் மானம் இருக்குல்ல, ரெண்டு பேருக்கும் டவுசரில் மானம் இருக்கா இல்லையா? நாங்கள் முட்டாளாக புராணங்கள் மூலமாக முட்டாளாக்கி மூளை ஊனமாக்கப்பட்டு அப்படியே வந்தோம்னா அதை அப்படியே பயன்படுத்திக்கிட்டு இவனுக்கு லாபம் அடைவானுங்க. சட்டையை கழட்டிட்டா இவன் பெண்ணை ஜெயிச்சிருவானா? சட்டையை கழட்ட முடியாத பெண் தோத்துருவாளாம். நீ பேண்ட்டை கழட்டிட்டு பேண்ட்டுக்குள்ளே இருக்கிறதையும் கழட்டிட்டு நீ ஜெயிச்சிட்டேன்னு சொல்கிறா? அதுதானே நியாயமான போட்டியாக இருக்கும். இதெல்லாம் ஒரு காட்சியா? இது பாட்டில் வச்சு சட்டையை கழட்டி ஜெயிச்சுறதெல்லாம் ஒரு காட்சியா? இந்து மதத்தில் பெண்கள் கடவுளாக இருந்தாலும் இதுதான் நிலைமை, பெண்கள் கடவுளை பார்க்க போனாலும் இதுதான் நிலைமை, பெண்கள் பொழுதுபோக்க போனாலும் இதுதான் நிலைமை. எத்தனை புரட்சியாளர்கள் வந்தாலும் பெண்களாக உணராமல் அவங்களுக்கான விடுதலை சாத்தியப்படாது. மதங்கள் பெண்களை ஒடுக்க மட்டும்தான் நினைக்கும். அதனால் மதத்தை தூக்கி தோளில் சுமக்கிற பெண்கள் அதை உணர்ந்து மத விலங்க உடச்சி எரிஞ்சிட்டு விடுதலை காற்றை சுவாசிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.